வெல்கம் டு ஸ்ரீ கவிக்கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோல நம்ம ஸ்லைம் பண்ணியிருந்தோம், அந்த ஸ்லைம் வேற லெவல்ல வந்துருந்தது. இன்னைக்கு அந்த ஸ்லைம்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃபோம் கலக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்லைம் வந்துட்டு மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஸ்லைம் கூட வந்து நம்ம ஃபோம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஃபோம்னு சொன்னோன்னா நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்க, இந்த ஜில்லட் ஃபோம் அந்த மாதிரிலாம் ஷேவிங் ஃபோம் வருதுல்ல, ஸோ நீங்கள் அதுன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோம் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன மாதிரி ஃபோம் நம்ம இது பண்ண போகிறோன்னா, நம்ம ஷேவிங் ஃபோம் வந்து ஃபோமாக இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டில் வந்து பண்ணணும்னா நம்மளுக்கு அது மாதிரி ஸ்லைம் ரெடி ஆகுமா, ஃப்ளஃபி ஸ்லைமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வாட்டர் குத்திட்டு நல்லா ஷேக் பண்ணோன்னா அந்த மாதிரி வரும் அப்படின்றதுக்காக நான் அதே மாதிரி ஃபோமுக்காக போட்டு வாட்டர் பாட்டிலில் நல்லா ஷேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஷேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இதில் ஸ்கை ப்ளூ கலர் தெரியாமல் இப்போ போட்டுட்டேன் இந்த வாட்டர் பாட்டிலில். அதனால் வந்து இது ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காக தெரியுது, பட் ரியலில் பார்க்கும்போது ரொம்பவே இதுவாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோம் கூட போட்டால் நம்மளுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்லைம் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்லைம் வந்து ஃபஸ்ட்டு விளையாடிக்கலாம். நம்ம ஸ்லைம் வந்து எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு, இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைம் நம்மளுக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் விளையாடியாச்சு இப்போ ஸ்லைம்லையும். இப்போ வந்து நான் அதில் அந்த ஃபோம் வந்து வாட்டர் கேன்லேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்துட்டு ஃபோம் எடுக்கலான்னு நினச்சேன், பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்க வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து கையை யூஸ் பண்ணி தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம், இது வந்து ரொம்ப வழவழன்னு ஆயிடுச்சு. இப்போ இதில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கையில் வந்து ஒட்டவே இல்லை. ஃபஸ்ட் லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்த மாதிரி இருந்தால் கூட இப்போ சுத்தமாக கையில் வந்துட்டு ஒட்டலை நம்மளுக்கு. ஸோ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல, ஸ்லைம் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல எனக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்லைமை டூத்பேஸ்ட் கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஸ்லைம் ரெடி ஆகுமா அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்லைம் திருப்பி அதே மாதிரி ஆகுதா, ஃப்ளஃபி ஸ்லைமாக ஆகுதா, இல்லைனா வந்து டூத்பேஸ்ட் ஆட் பண்ணும் போது இருக்கிற மாதிரி ஆகுதா அப்படிங்கிறத நல்லா பண்ணலாம். பட் டூத்பேஸ்ட் ஆட் பண்ணும்போது இருக்கிற மாதிரி ஆகலை, கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக தான் ஆகுது, பட் வந்து லைட்டாக கையில் ஒட்டுது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஃபோம் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோம் யூஸ் பண்ணுறது ரியலி ஒர்த்து தான். பட் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா ஃப்ளஃபியாக இழுக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஸ்லைம் இருந்ததுக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வித்தியாசம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நல்லா நினைக்கிறேன். நம்ம இந்த ஃபோம் வந்து இந்த சாதாவே இது ஷேவிங் ஃபோம் இருக்கும்ல, ஸோ அந்த அது மிக்ஸ் பண்ணால் எப்படி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃப்ளஃபி ஸ்லைம் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே கிடச்சிருக்கு. நான் எதுக்கு திரும்ப திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ என் கையில் லைட்டாக ஒட்டியிருக்கு ஸ்லைமு. ஸோ அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரதுக்காக தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ இதை மிக்ஸ் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோ இது நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, எனக்கு இப்போ கூட லைட்டாக கையில் ஒட்டுது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை தரையில் போட்டு விளையாடணும்னா கீழே ஒட்டாமல் வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் தரையில் வந்து போட்டுட்டேன். ஸோ நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு ஸ்லைமு. ஸோ நல்லா இழுத்து விளையாடுறதுக்கெலாம் சூப்பராகவே இருக்குது. பட் இப்படிலாம் நம்ம விளாடணுன்னா கையில் வந்து சுத்தமாக படலை. ஆனால் நம்ம இப்படி கையில் இப்படி வச்சு விளாண்டோன்னா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கையில் வந்து லைட்டாக ஸ்லைம் வந்துட்டு ஒட்டுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பொராக்ஸ் எடுத்திருக்கேன். லைட்டாக பொராக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் வந்து ஸ்லைம் ஒட்டாது. ஸோ நான் வந்து தரையிலேயே அப்படியே போட்டு தான் வந்து ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என் கையில் வந்து ஒட்டலை. இப்போ வந்து நல்லா சூப்பராகவே வந்திருக்கு ஸ்லைமு. ஸோ பாருங்கள், நான் நல்லா பண்ணும்போது பபுள்ஸும் வந்து நம்மளுக்கு இந்த சவுண்ட் பபுள்ஸ் சாரி ச பபுள்ஸ் இல்லை சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஒட்டவே இல்லை. ஸோ வந்து இதுவும் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேவிங் ஃபோம் இல்லை அப்படிங்கிறபோது இந்த மாதிரி ஷேவிங் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபோம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் எதிர் வந்து ஷாம்பூ ஹேண்ட் வாஷ் ஸோ அது மாதிரி வாட்டர் பாட்டிலில் லைட்டாக இது பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் ஷேக் பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி கூட நம்மளுக்கு ஃபோம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.